Welcome to Ayana's Kitchen. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் சேனலுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதுக்காக நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது சமைக்கிறத தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் தொக்கு வைக்கிறதுக்கு. அதே மாதிரி லாலிபாப் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு லாலிபாப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. முட்டை வாங்கி வச்சுருக்கேன். ஈரல், பிரியாணிக்கு சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு எதெல்லாம் மேரினேட் பண்ணணுமோ அதெல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் சமையலை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு சிக்கன், நல்லா கலந்துட்டு ஹாஃப் அன் அவர் மூடி வச்சிடலாம். அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரு, இது மாதிரி எல்லாமே கலந்து அரைச்ச மிளகாய்த்தூள், நாலு ஸ்பூன் தயிர், ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்தாச்சு, இதையும் மூடி வச்சிடலாம். நம்ம ஊற வைக்க வேண்டிய பொருளில் பிரியாணிக்கு சிக்கன் ஊற வச்சிட்டோம். அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள், மிளகாய், தனியா, மஞ்சள், சீரகம் நாலே பொருள் தான். அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு, இது காரம் இருக்காது கலருக்காக. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் எடுத்து நல்லா ஃபுல்லாக தடவிட்டு பாருங்க, இது மாதிரி எல்லா ஸ்லேஸ்லேயும் நல்லா தடவிட்டு எடுத்து வச்சுருங்க. ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர் ஊறட்டும். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியாச்சு, இது நல்லா ஒன் ஹவர் ஊறட்டும். சிக்கன் மீன் எல்லாம் ஊற வச்சுருக்கோம். அந்த டைமில் நான் பிரியாணிக்கு வெங்காயம், மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம், தொக்குக்கு வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பிரியாணி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சு உரமாக வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மீன் ஊறிட்டுருக்கோம். எண்ணெய் காயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. வெந்தயமும் சோம்பு பொரிஞ்சவுடனே கருவேப்பிலை,
சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நான் தேங்காயும் தக்காளியும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஐஸ் பேஸ்ட்டாக கலந்துக்கிட்டு வீட்லேயே வறுத்து அரைச்ச புளிக்குழம்பு பொடி 4 ஸ்பூன் அளவுக்கு புளிக்குழம்பு பொடி. நீங்கள் சாதாரணமாக கடை மிளகாத்தூள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெங்காயத்து மேலே போட்டு கூட லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். நான் இது ஏற்கனவே நல்லா எண்ணெய் விட்டு லேசாக பக்குவமாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற புளிக்குழம்பு பொடி தான், அதனால் போட்டு கலந்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. நான் புளிக்குழம்பு பொடியிலேயே எல்லாமே கலந்து தான் அரைச்சிருக்கிறேன், வெந்தயம் மஞ்சள் காயம் எல்லாமே. அதனால் நான் அது ஒரு பொடி போட்டாலே சூப்பராக வந்துடும் மீன் குழம்பு. பாருங்கள் நல்லா குழம்பு கிறங்கி எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. நான் வந்து கவளை மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சாலைன்னு சொல்லுவாங்க தூத்துக்குடி பக்கங்களில். இந்த மீன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மத்தி மீன் கிடையாது, கவளை மீன். முள்ளே இருக்காது, குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு பச்சையாக இருக்கும்போது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடிடுங்க. 5 நிமிஷத்தில் சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நான் நல்லெண்ணெயில் தான் வறுப்பேன், நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட வறுக்கலாம். மீன் ஸ்மெல் நல்லாயிருக்கும். மீன் எப்பவுமே நல்லா சிம்மில் வச்சு வருங்க. சூப்பராக மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி செய்யலாம். கொஞ்சம் எண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை நல்லா தூக்கலாக வரும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சு தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு.
டைமில் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வெண்ணெயிலே வேகட்டும். நம்ம பிரியாணிக்கு பிரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் போட்டு அந்த பீஸை அப்படியே அதில் இது வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா. அதில் நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அரிசியும் 1 கிலோ சிக்கனும் செய்கிறேன். அதுக்கு எங்கள் மசாலாவுக்கு 4 ஸ்பூன் தேவைப்படும். போட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணியே ஊற்ற வேண்டாம், அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோடைய இதுலேயே நல்லா வேகட்டும். நல்லா மசாலாலாம் உள்ளே ஊறிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணிக்கு தொக்கு ரெடியாகிறதுக்கு எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மூடி சிக்கன் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேகட்டும். சைட்லேயே முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியும் கொத்தமல்லி தழை போட்டு சூப்பரான ரசம் தயார். கறி வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் 1 பங்கு அரிசிக்கு 1/2 பங்கு தண்ணி, நான் 5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சுட்டோன்னே அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு அரிசியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இது நல்லா வேகட்டும். நல்லா கறி வெந்துருச்சு. அதே டைமில் இங்கே பாருங்க சாதமும் நல்லா மேலே வரைக்கும் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இப்படி மேலே வரைக்கும் வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே தூக்கி இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ரொம்ப கலக்காதீங்க பாருங்க, உங்களுக்கு அரிசி உடையாது, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் குழையவே குழையாது, ஏன்னா நீங்கள் தண்ணி அளந்து தான் வச்சுருக்கீங்க. அதே டைமில் உங்களுக்கு கறிக்குள்ளே தண்ணி ஊற்றுனீங்கன்னா கறி ஃபுல்லாக வெள்ளையாக சக்க மாதிரி ஆகிடும். இது அப்படி ஆகவே ஆகாது, கறியும் நல்லா உப்பு காரத்தோடு இருக்கும். கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா மூடி தம்ல வச்சுருங்க. பாருங்க 10 நிமிஷம் ஆகுது, சாதம் பாருங்கள் எப்படி எந்திரிச்சு நிற்கிது. நீங்கள் உடனே கரண்டி போட்டு கலக்காதீங்க, அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. சாப்பிடும்போது நம்ம எடுத்தோம்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன்,
கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்பு, பத்தே பத்து சீரகம், ரெண்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், நான் எப்பவுமே ஈரல் தொக்குனாலே சின்ன வெங்காயத்தில் தான் செய்வேன். ஏன்னா நம்ம ஹீமோக்ளோபின்காக தான் அதை நம்ம சாப்பிட்றோம். நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்ல தக்காளி கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நிறைய போட வேண்டாம், ஏன்னா ஈரல்னாலே நல்லா பெப்பரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஈரல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போய் சேர்த்துட்டு வந்துடுவேன். ஈரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஈரலுக்கு மட்டும் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தண்ணியே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதுவே நீங்கள் இந்த டைமில் கலந்துட்டு மூடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி விட்டுரும் நிறையா. இந்தளவுக்கு கலந்துட்டு மூடிடுங்க. ஓகேங்க, இதுலேயே தண்ணி விட்டுருச்சு. இந்த இருக்கிற தண்ணியில் வெந்தாலே போதும். நம்ம ஈரலுக்கு தேவையான எல்லா மசாலாவுமே போட்டோம். இன்னும் பெப்பர் மட்டும்தான் போடணும். பாருங்க, நல்லா தண்ணியே இல்லாமல் சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து, ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. தொப்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பத்தே பத்து மிளகு வாசனைக்கு, நல்லா பொரிஞ்சோன்னே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், வெங்காயம். வெங்காயம் வதக்கினால தக்காளி போட்டு நல்லா கரையிற வரைக்கும் வதக்கிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏற்கனவே நான் வந்து சிக்கனில் இஞ்சி பூண்டும் தயிரும் போட்டு தான் ஊற வச்சுருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இதில் தயிர் இஞ்சி பூண்டும் போட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா. தேவையான அளவுக்கு உப்பு,
விட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மூடுங்க. அப்போதான் நல்லா சாஃப்டாகும். பார்த்தீங்களா இதுலேயே எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு. இது நான் வீட்லேயே அரைச்சி வச்சேன் மிளகாய் தூள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். போட்டு நல்லா கலந்து தண்ணியே விட வேண்டாம், அப்படியே மூடி வச்சுங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி மூடி வதக்கிக்கலாம். சிக்கன் 65 லாலிபாப் பீஸாக வாங்கியிருக்கேன் பாருங்க, நல்லா சூப்பராக எண்ணெயில் மசாலாவே கலராமல் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் 65. நல்லா இருக்கா? எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க இப்ப நார்மலா பேசிக்கிட்டே இருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.